ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல், அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்இஸ் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் தான் சொல்லி பார்க்க போகிறோம். இந்த எம்இஸ் நம்பர் எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல இருக்கும். அதாவது 10th அண்ட் 12th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல இருக்கும், சரிங்களா? இதுதான் எம்இஸ் நம்பர். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் வந்து ஜெராக்ஸ் எடுத்துருக்க மாட்டீங்கன்னா மிஸ் ஆகிருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எம்இஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் எப்படி இருக்கலாம்னு சொல்லி ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நவ் யுவர் எம்இஸ் நம்பர்னு போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் மெசேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்கும், அதை ஃபில் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட எம்இஸ் நம்பர் உங்களுக்கு வியூ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் கேட்கும், உங்களோட சரியான டிஸ்ட்ரிக் அந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதோ அந்த டிஸ்ட்ரிக் போட்டுக்கோங்க. அடுத்து பிளாக் கேட்கும், அந்த பிளாக் கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட், உங்களோட ஸ்கூல் எதுன்னு கண்டிப்பாக கரெக்டாக கேட்கும். ஸோ உங்களோட ஸ்கூல் வந்து ஷார்ட் ஃபார்மில் இருக்கும், பஞ்சாயத்தோ இல்லை வந்து மாநகராட்சியோ அந்த பேர் போட்டு அந்த ஸ்கூல் பேர் இருக்கும். ஸோ வந்து உங்களோட ஸ்கூல் ஏதோ அதை கரெக்டாக போட்டுக்கோங்க, கரெக்டாக போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணணும். அடுத்து நீங்கள் ஸ்டூடெண்ட் நேம், அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த் வந்து நம்ம கிளிக் பண்ண கிளிக் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு டேப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அடுத்த ஆப்ஷனுக்கு போகும். அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்கள் டேட்டா பர்த் கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட எம்இஸ் நம்பர் ஷோ ஆகும். இப்படி தான் வந்து நம்ம எம்இஸ் நம்பர் எடுக்கிறோம். இது வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க. இம்பார்ட்டன்ட் லிங்க்கு, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.